ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு ஸ்டார் அப் கோப் அகாடமி டுடே வி ஆர் கோயிங் டு சி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் 2, டு யூனிட் let us learn a joyful trip. அதாவது ஒரு மகிழ்ச்சிகரமான பயணம் ஓகேவா லெசன் பார்க்கலாமா பாருங்க யார் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு ஒரு பாப்பாக்கு அவங்களோட அத்தை வந்து ஒரு gift கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் காவியாஸ் ஆண்ட் கேவ் ஹெர் அண்ட் ஏரோப்ளைன் ஆண்ட்டுனா அத்தை ஏரோப்ளைன் உங்களுக்கு தெரியும் இல்லையா அங்கே பார்த்தீங்களா ஏரோப்ளைன் கொடுக்குறாங்களா காவியாவோட அத்தை அவளுக்கு ஒரு ஏரோப்ளைனாக கொடுக்குறாங்க பாருங்க காவியா லவுட் ப்ளே பிளே இட் காவியாவுக்கு அதை வச்சு விளாடுறோன்னா ரொம்ப பிடிக்கும் அதை வச்சு மகிழ்ச்சியாக விளையாடிட்டுருக்கிறா அடுத்து பாருங்கள் இட் வாஸ் வித் ஹர் ஆல் த டைம் அந்த ஏரோப்ளைன் எப்பவும் அவள் பக்கத்துலேயே கூடவே வச்சிருப்பா தூங்குற டைமில் கூட கூட வச்சிருக்கா பார்த்தீங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒன் நைட் இட்ஸ் ஸ்போக்ஸ் டு ஹெர் ஒரு ஒரு நாள் ராத்திரி அந்த ஏரோப்ளைன் வந்து அவ கூட பேச ஆரம்பிச்சுது என்ன பேசுது பாருங்க கம் லெட்டஸ் ஃப்ளை ஓவர் த சிட்டி அதாவது வா நம்ம அந்த பட்டணத்தை தாண்டி நம்ம பறந்து போகலாம் அப்படின்னு அந்த ஏரோப்ளைன் அவளை பார்த்து சொல்லுது கம் லெட்டஸ் ஃப்ளை அப்படின்னா என்ன அர்த்தம் வா போகலாம் நம்ம எங்கே அந்த பட்டணத்தை தாண்டி சுற்றி பறந்து பார்க்கலாம் பறந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு அந்த ஏரோப்ளேன் அவளை பார்த்து சொல்லுது நெக்ஸ்ட்டு பாருங்கள் இப்போ என்ன பண்ணுறாங்க அந்த ஏரோப்ளேனில் காவியாக ஏறிட்டா இந்த ஏரோப்ளைன் ஃப்ளூ ஓவர் ட்ரெயின்ஸ் அண்ட் போட்டு இப்போ அந்த கடல்களெல்லாம் தாண்டி அதாவது பாருங்கள் இந்த கடல் கடலில் வந்து என்ன போகும் போட்டெல்லாம் போகும் இல்லையா அந்த போட்டு அப்புறம் ட்ரெயின் போகிற அந்த தண்டவாளலாம் இருக்குது பாருங்கள் அந்த ட்ரெயின்ஸு போட்டு இதெல்லாத்தையும் தாண்டி பறந்து போகிறாங்க ஹுரா அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியில் கத்துகிற வார்த்தை தான் ஹுரா ஹுரான்னு மகிழ்ச்சியில் கத்திக்கிட்டு போகிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்க காவியா என்ன சொல்கிறா பாருங்க லுக் தர் இட் இஸ் மை ஃப்ரெண்டு கபீர் காவியா என்ன சொல்கிறா அங்கே கீழே பாரு என்னோட ஃப்ரெண்டு இங்கே போயிட்டுருக்கான் இட் இஸ் மை ஃப்ரெண்டு கபீர் அப்படின்னு காவியா சொல்கிறா சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்க பாருங்க லெட்டர் ஸ்டேக் இம் வித் எஸ் நம்ம அந்த கபீரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகலாம் இவன் தான் கபீர் லெட்டர் ஸ்டேக் ஹிம் வித் அஸ் நம்ம கூட வித் அஸ் நம்ம கூட அவனையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு காவியா சொல்கிறா இங்கே பாருங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள் அந்த ஏரோப்ளேன் கீழே இறங்குதா கம் கபீர் லெட் அஸ் ஆன் அ ரைடு வா கபீர் நம்ம ஒரு சவாரி போகலாம் ஏரோப்ளைனில் ஏறி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது பாருங்கள் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இப்போது கபீ அந்த ஏரோப்ளைனில் யார் யாரெல்லாம் டிராவல் பண்ணுறா காவியாவும் கபீரும் மேலே ஏறிக்கிட்டாங்க ஏறிட்டு திரும்ப பறந்து போகிறாங்க பார்த்தீங்களா பறந்து போகிறாங்களா இப்போ பறந்து போயிட்டே இருக்கும்போது இங்கே என்ன இருக்குது ஜிப்ரா கிராசிங் இருக்குதா இதை தான் பார்க்குறாங்க பார்த்துட்டு காவியா கேட்குறா வாட் இஸ் தேட் அது என்னது அப்படின்னு கேட்குறா அதுக்கு இந்த ஆரோப்ளைன் என்ன பதில் சொல்லுது பாருங்கள் தேட் இஸ் அ ஜீப்ரா கிராசிங் தேட் இஸ் அ ஜீப்ரா கிராசிங் அதுதான் அதை நம்ம நடந்து போகிறதுக்குன்னுட்டு ஒரு வழி பா பாதை இருக்கும் இல்லையா நடைபாதை அதை தான் ஜீப்ரா கிராசிங்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுது நெக்ஸ்ட்டு பாருங்கள் இப்போது யாரை பார்க்குறாங்க பாருங்க வாட் இஸ் இட் இட் இஸ் ரெட் க்ரீன் எல்லோ இது என்னது ரெட்டு க்ரீனு எல்லோன்னு இருக்குது இங்கே பார்த்தீங்களா தெரியுதா உங்களுக்கு பிக்சரில் ரெட் க்ரீன் எல்லோ இங்கே என்னது இது ரெட் க்ரீன் எல்லோன்னு இருக்குது அப்படின்னுட்டு காவியா கேட்குறா காவியா தானே கேட்குறா பார்த்தீங்களா காவியா கேட்குறா வாட் இஸ் இட் இட் இஸ் ரெட் க்ரீன் எல்லோ அப்படின்னு கேட்குறா அதுக்கு இந்த ஆரோப்பின் என்ன பதில் சொல்லுது பார்த்தீங்களா தாட் இஸ் அ ட்ராஃபிக் லைட் அதுதான் என்னது போக்குவரத்து ச அதை சமிக்கைன்னு சொல்லுவாங்களே போக்குவரத்து சமிக்கை நம்ம லுக் அண்ட் சைலை கூட பார்த்தோம் இல்லையா அதுதான் இதுதான் வந்து ஜனங்கள் பஸ்ஸு வாகனங்கள்லாம் போகும்போது ரெட் லைட் எரிஞ்சுதுன்னா நம்ம போகக்கூடாது நிற்கணும் க்ரீன் லைட் எரிஞ்சாதான் நம்ம போகணும் உங்களுக்கு தெரியும் இல்லையா இப்போ கிரீன் லைட் எரிஞ்சாதான் தான் எரியும் போது யார் போகிறா பாருங்கள் ஜனங்கள் நடந்து போகிறாங்களா இப்போ க்ரீன் லைட் எரியுது இப்போது ரெட் லைட் எரிஞ்சுதுன்னா நம்ம போகக்கூடாது வாகனங்கள் தான் போகணும் ஓகே வா சில்டன்ரன் நெக்ஸ்ட் பாருங்கள் திரும்ப போயிட்டே இருக்காங்க இப்போ பாருங்கள் யாரை பார்க்குறாங்க ஹே லுக் தர் இட்ஸ் யுவர் அம்மா அங்கே பாரு உன்னோட அம்மா போகிறாங்க அப்படின்னு கபீரை பார்த்து காவிரி சொல்றா இப்போ அந்த காவியா வந்து கபீரோட அம்மாவை பாக்குறா இல்லையா பார்த்த உடனே ஆண்டி ஆண்டின்னு கத்துறா என்ன செய்கிறா ஆண்டி ஆண்டின்னு கத்துறா இப்போ அவங்க அம்மா ஓடியாராங்க வாட் ஹேப்பன் காவியா என்னாச்சு ஏன் கத்துறா அப்படின்னுட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க அப்போ தான் அவளுக்கு தெருது ஓ வாஸ் தட் ட்ரீம் நான் கண்டதெல்லாம் ஒரு கனவா அப்படின்னு அவள் அவளுக்குள்ள திங்க் பண்ணுறான் இங்கே கூட நிறைய கனவு இப்போ கண்டுப்பிங்க இல்லையா அப்படிதான் கனவு கண்டுட்டு அம்மா எழுப்பின உடனே ஐயோ என்னது நம்ம பார்த்தது அப்படின்னு முழிச்சுட்டு இருந்திருப்பீங்க அப்படி தானே சரி இந்த லெசனில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் என்னெல்லாம் பார்த்தோம் டிராஃபிக் சிக்னல் பார்த்தோம் அப்புறம் ஏரோப்ளைன் பார்த்தோம் ட்ரெயின் போட்டு இதெல்லாம் ட்ராவல் பண்ணுறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா சில்ட்ரன் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த லெசனோட லெட்டஸ் அண்டர்ஸ்டாண்ட் பார்க்கலாம் கலர் த வெஹிக்கிள் கலர் இங்கே ஒரு அழகான கார் தந்திருக்காங்க உங்களுக்கு இஷ்டமான கலர் அடித்து அழகாக அடிச்சுக்கோங்க ஓகேவா சில்ட்ரன் சூஸ் த வேர்ட்ஸ் ஃப்ரம் த பாக்ஸ் அண்ட் ப்ரைட் இட் இப்போது கீழே வந்து நிறைய பிக்சர் இருக்குது நிறையா டிரான்ஸ்போர்ட் அதாவது போக்குவரத்து பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள்லாம் இருக்குது இதில் நீங்கள் இங்கே அதோடய நேம்ஸ் தந்திருக்காங்க பார்த்தீங்களா பஸ்ஸு ஷிப் ட்ரெயின் கார் ஏரோப்ளேன் பைசைக்கிள் கொடுத்துருக்காங்களா இந்த கீழே இந்த பிக்சரில் சரியான பிக்சருக்குரிய வார்த்தையை நம்ம சூஸ் பண்ணி எழுதணும் எழுதிடலாமா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பாருங்கள் இங்கே ட்ரெயின் இருக்கா ஸோ நம்ம இங்கே என்ன எழுதிக்கணும் ட்ரெயின் எழுதிக்கோங்க அடுத்து பாருங்க இங்கே க்ரீன் கலரில் என்ன இருக்குது கார் இருக்குது சிஏஆர் கார்னு எழுதிக்கலாமா எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள் அது என்னது பஸ்ஸா லாரியா இங்கே நமக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கோங்க பஸ்ஸு இல்லையா ஸோ நம்ம பஸ் எழுதிக்கலாமா பியூஎஸ் பஸ்ஸுன்னு எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் என்னது அது ஏரோப்ளேன் இல்லையா ஏரோப்ளைன் எழுதிக்கலாமா ஏரோப்ளேன் ஸ்பெல்லிங் தெரியுமா உங்களுக்கு ஏஇர்ஓபிஎல்ஏஎன்இ எழுதிக்கலாமா நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது பாருங்க ஷிப்பு எஸ்ஹெச்ஐபி ஷிப் எழுதி எழுதிடலாமா எழுதிக்கோங்க அழகாக ஹெல்தி கொங்க சமத்து குட்டிங்க இல்லையா அடுத்து பாருங்கள் லிசன் திங்க் அண்ட் சே தந்திருக்காங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் கவனித்து மிஸ் சொல்கிறத கவனித்து திங்க் பண்ணி ஆன்சர் சொல்லணும் ஓகேவா சொல்கிறேன் சொல்லிடலாமா ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் வாட் டிட் காவ்யாஸ் ஆண்ட் கிவ் கிவ்ஹர் காவியாவுடைய ஆண்டி என்ன கொடுத்தாங்க வாட்டுனா என்ன அப்படின்னு அர்த்தம் ஓகேவா சில்லுரன் காவியாவோட ஆண்டி என்ன கொடுத்தாங்க ஆரோப்ளேன் கொடுத்தாங்க அப்படி தானே ஸோ நம்ம அழகாக ஆன்சர் எழுதிக்கலாம் காவியோட ஆண்டி என்ன கொடுத்தாங்க ஆனால் ஆரோப்ளேன் அப்படின்னு நம்ம சிம்பிளாக ஒரு லைனில் எழுதிக்கலாம் ஓகேவா சில்லுரன் அடுத்து பாருங்கள் ஹூ இஸ் காவியாஸ் ஃப்ரெண்டு ஹூன்னா யார் அப்படின்னு அர்த்தம் காவியாவுடைய ஃப்ரெண்டு யார் இந்த படித்த நம்ம இந்த ஜாய்ஃபுல் ட்ரிப் லெசனில் காவியாவுக்கு ஃப்ரெண்டு யார் கப்டு கபீர் இல்லையா நம்ம கபீர்னு எழுதிக்கலாம் கபீர் தான் காவியாவோட ஃப்ரெண்டு எழுதிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் விச் டாய் யூ லைக் உனக்கு என்ன டாய் பிடிக்கும் டாய்னால் நம்ம விளையாடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய விளையாட்டு ஜாமானங்கள் ஓகேவா இதில் உனக்கு எது பிடிக்கும் உனக்கு கார் பிடிக்குன்னா கார் போட்டுக்கோ டெடி பேர் பிடிக்குன்னா டெடி போட்டுக்கோங்க எது பிடிக்குமோ லாரியோ பஸ்ஸோ எது பிடிக்குதோ நீங்கள் போட்டுக்கோங்க ஓகேவா சில்ட்ரன் கார்னால் கார் எழுதிக்கலாம் கார் எழுதிக்கலாமா சிஏஆர் கார்னுட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள் டூ யூ ட்ரீம் உனக்கு கனவு வருமா கனவு தானே நம்மளும் நிறைய கனவு காணுவோம் இல்லையா ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன கொடுத்துக்கலாம் எஸ் கொடுத்துக்கலாமா எஸ்ன்னு எழுதிக்கோங்க டாக் யுவர் ஃப்ரெண்ட் அபவுட் இட் நீ என்ன கனவு காண்றியோ அதை பற்றி உங்கள் கிட்ட அதாவது உன்னோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசணும் ஓகேவா சொல்றேன் நெக்ஸ்ட் பாருங்க இஃப் யூ சி எ க்ரீன் லைட் என் ட்ராஃபிக் சிக்னல் வாட் வில் யூ டூ அதாவது இஃப் யூ சி எ க்ரீன் லைட் அப்படின்னா நீ வந்து நம்ம ஒரு ரோட்டில் போய்ட்டு இருக்கும்போது அந்த ரோடு கிராஸ் ரோடு கிராஸ் பண்ணுவோம் இல்லையா ஜீப்ரா கிராசிங்லாம் இருக்கும் இல்லையா அந்த இடத்துக்கிட்ட வரும்போது அந்த சிக்னல் வந்து க்ரீன் லைட் எரியிறதை பார்த்தா நீ என்ன பண்ணுவ வாட் வில் யூ டூ அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம க்ரீன் சிக்னலை பார்த்தா என்ன செய்யணும் போகணும் இல்லையா ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் ஐ வில் கோ அப்படின்னு எழுதிக்கலாமா ஐ வில் கோ அப்படின்னு எழுதிக்கலாம் அப்படியே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பேஜ் வாங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் லேட்டஸ்ட் ப்ராக்டிஸ் தந்திருக்காங்க நம்ம ஏற்கனவே இது படிச்சிருக்கோம் இல்லையா தீஸ் தோஸ் எல்லாம் அதாவது தீஸ்னா இவைகள் தோஸ்னா அவைகள் அதாவது இப்போ கிட்டத்தில் அஞ்சாறு பொருட்கள் கிட்டத்தில் இருக்குன்னா நம்ம என்ன சொல்லுவோம் தீஸ் தீசார் அப்படின்னு சொல்லுவோம் கொஞ்சம் தூரமாக இருந்தால் தோஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நியராக இருக்கிறதுக்கு தீஸ் பயன்படுத்தணும் ஃபாரவே தூரமாக இருக்கிறதுக்கு தோஸ் பயன்படுத்தணும் ஓகே இந்த கேர்ள் கேர்ள் என்ன அந்த போட் இருக்கா த்ரீ போட் இருக்குதா தீஸ் ஆர் போட் அப்படின்னு என்ன சொல்றா தீஸ் ஆர் போட் இங்க பாருங்க பாருங்க தோஸ் ஆர் கார்ஸ் ஏன் தோஸ் சொல்கிறான் அவைகள் கார் தூரமாக இருக்குது தூரத்தில் இருக்குது இல்லையா அதனால ஆர் கார் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்களா தீஸ் ஆர் ஏரோப்ளைன்ஸ் கிட்டே இருந்தால் தீஸ் ஆர் ஏரோப்ளைன்ஸ் இங்கே பாருங்கள் அடுத்து அந்த போய் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஆர் பஸ்ஸஸ் அங்கனுக்கு பஸ்ஸு அவைகள் பஸ்ஸு பேருந்துகள் அப்படின்னு தோஸ் ஆர் பஸ்ஸஸ் நெக்ஸ்ட் பாருங்கள் தீஸ் ஆர் லாரிஸ் இவைகளெல்லாம் சரக்கு வாகனங்கள் அப்படி ஆர் லாரிஸ் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க தோஸ் ஆர் பைசைக்கிள்ஸ் அந்த பாய் என்ன சொல்றான் அங்கே இருக்கிறதெல்லாம் என்னது மிதி வண்டி பைசைக்கிள் அப்படின்னு சொல்றாங்க தோஸ் ஆர் பைசைக்கிள்ஸ் ஸோ அப்போ இந்த லேட்டஸ்ட் ஆர்டிஸில் நீங்கள் என்ன பார்த்து கற்றுக்கிட்டீங்க அருகில் இருக்கிற பொருட்களை சொல்லணுன்னா நம்ம தீஸ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும் தூரமாக இருக்கிற பொருட்களை பற்றி பேசணுன்னா என்ன வார்த்தை பயன்படுத்தணும் தோஸ் பயன்படுத்தணும் ஓகேவா அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வேர்ட் வால் பாருங்கள் இந்த வேர்ட் வாலில் இருக்கிற வார்த்தைகளை நீங்கள் கற்றுக்கணும் ஓகேவா அதுக்கு தான் இது தந்திருக்காங்க கோ கோன்னா என்ன போ அப்படின்னு அர்த்தம் ரவுண்டுனால் வட்டமான அப்படின்னு அர்த்தம் ஏன்னா ஒரு அப்படின்னு அர்த்தம் ஆள்னா எல்லாம் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும் ஸோனா அதனால் அப்படிங்கிற அர்த்தம் தேட்னால் அது ஆன்னால் மேலே யூன்னா நீ தோஸ்னா அவைகள் உயினா நாம் அல்லது நாங்கள் அப்படி ஓகேவா ஃப்ரம்னா இதில் இருந்து அந்த மாதிரி இருந்து அப்படிங்கிற வார்த்தை வரும்போது நம்ம ஃப்ரம் பயன்படுத்துவோம் திஸ்னால் இது பட்னா ஆனால் தீஸ்னால் இவைகள் பையனால் ஆல் அந்த மாதிரி வரும் அவுட்னா வெளியே ஓகேவா சில்ட்ரன் Go round yeah, all so that on you those we from this but these by out. Okay ba. Wow. That's all children. Today lesson is over. Thank you for watching. Like, share and subscribe.